பிரகாஷ் சைந்தவி இவங்கள தெரியாதவங்களே இருக்க முடியாது இசை தம்பதிகளான இவங்களோட காம்போவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனா இந்த கண்ணு படுற மாதிரி சமீபத்துல ஒரு செய்தியை இந்த தம்பதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் வீட்ல கடந்து பேசி பெரியதா முடிவெடுத்துட்டோம் இது பத்தி யாரும் விமர்சனம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த செய்தியோட விமர்சனத்துல சைந்தவிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க அது ஏன்னு பார்க்கலாம் சைந்தவி பிறந்து வளர்ந்தது சென்னை தான் இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே மோஸ்ட்லி கர்நாடிக் மியூசிக்கில் நாலேஜாக இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்த இவங்க தன்னோட பனிரெண்டு வயசுல இருந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டே இருக்காங்களாம் இவங்க எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜிவியை ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கூல் மியூசிக் ட்ரூப்ல தான் பார்த்துருக்காங்க இவங்க எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜிவி டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க அப்பவே சைந்தவிக்கு ஜிவி மேல க்ரெஷ் இருந்திருக்கு ஜீவியை பார்க்க அவங்க கிளாஸ் ரூம் பக்கமா அடிக்கடி போயிட்டு வருவாங்களாம் இவங்களோட லவ் ஸ்டோரி ஜீவியோட அம்மாவுக்கு பேப்பர்ல வர்ற காசிப் மூலமாக தான் தெரிய வந்திருக்கு எயித்தில் ஸ்டார்ட் ஆன இவங்களோட லவ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த திருமணம் மூலமா இன்னமும் அதிகமாச்சுன்னு தான் சொல்லலாம் இவங்களுக்கு குழந்த லேட்டாக தான் பிறந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் அன்மீன்ற பெண் குழந்தை பிறந்துச்சு ஜிவி சைந்தவி ரெண்டு பேருமே அவங்களோட ப்ரொபஷனல்ல சரியாக தான் போயிட்டு இருந்தாங்க ஜிவியோட இசையில சைந்தவி நிறைய பாடல் பாடியிருக்காங்க எல்லாமே ஹிட் சாங்னு தான் சொல்லணும் அசுரன் படத்துல சைந்தவி பாடிய எள்ளுவைய பூக்களையே சாங் கல் மனசையும் கண்ணீர் விட வைக்கணும்னு தான் சொல்லணும் ஜிவி பிரகாஷ் இசையோடு சேர்த்து ஆக்டிங்லையும் பிஸியாக நடிச்சுட்டு இருந்தார் இப்படி ஹாப்பியாக போயிட்டு இருந்த இவங்களோட திருமண பந்தம் சடனா இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல இவங்களோட டிவோர்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் பதினோரு வருட திருமண வாழ்விலிருந்து பிரிவதாக நாங்கள் இருவரும் முடிவெடுத்துள்ளோம் மன அமைதிக்காகவும் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் கொண்ட மரியாதைக்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளோம் நாங்கள் ஊடகங்கள் மற்றும் நண்பர்களிடம் எங்களின் இந்த முடிவை மதித்து எங்கள் தனி உரிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறோம் இதுதான் சிறந்த முடிவு என்று நாங்கள் நினைக்கிறோம் உங்களின் ஆதரவும் புரிதலும் இந்த கடின காலத்தில் எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என கூறியிருந்தனர் இதையடுத்து இவங்களோட விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு யூடியூப்ல பல பேர் பலவிதமா பேசினாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிறதா சைந்தவி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க தங்களுக்கு கிடைத்த செய்திகளை வைத்துக்கொண்டு பலரும் பலவிதமா பேசுவது இதயத்தை நோகடிக்க செய்து எங்கள் விவாகரத்து எந்த ஒரு புற காரணத்தாலும் நடக்கவில்லை எவர் ஒருவரையும் காரணமின்றி அவதூறு செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது எங்கள் முன்னேற்றத்திற்காக நாங்கள் சேர்ந்து எடுத்த முடிவு இது நானும் ஜி வி பிரகாஷும் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக காலத்தில் இருந்தே நண்பர்கள் எங்கள் நட்பு இனிமேலும் தொடரும் என கூறியிருந்தார் சைந்தவி